ஹோட்டல் ரமணாலேருந்து செஃப் சதீஷ்குமார். இப்போ உங்களுக்கு ஹோம்மேட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வெஜிடபிள் பிளைன் சாண்ட்விச், தேவையான பொருட்கள் 4 slices ஆஃப் பிளைன் பிரெட், குக்கும்பர், ஐஸ்பாக் லெட்யூஸ், சால்ட் அண்ட் பெப்பர், மயனைஸ், வினிகர், 1 onion அண்ட் கேபேஜ். இப்போ ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளைன் சாண்ட்விச் வெஜ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டலாம். மயனைஸ் வந்து திக்காக இருக்கும், அதை நான் வந்து வினிகர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணி ஸ்க்யூசர் பாட்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மைனஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு லெட்யூஸ் கையில் பிச்சினா போதும், கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி கீழே வச்சுருங்க. தென் குக்கும்பர் கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆனியன் ஸ்லைசஸ் கேப்சிகம் ஜூலியன்ட் ஃபஸ்ட்டு குக்கும்பர் லைனா அடிக்கிங்க, தென் டொமேட்டோ ஆனியன் வந்து ரொம்பவும் ராவாக சாப்பிட முடியாது, அதனால் ரிங்ஸ் எடுத்துக்கலாம். 4 rings வச்சா போதும். தென் கேப்சிகம் அப்படியே ராவாக சாப்பிட்லாம், அதனால் 1 slice கேப்சிகம் ஸ்லைசஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட் 1 pinch பிளாக் பெப்பர் மேலே மைனஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சீஸு ஸ்லைஸ் சீஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க, அதுலேயும் மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். கவர் பண்ணிட்டீங்கன்னா வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி. இது நான் வந்து பிளைனாக பண்ணியிருக்கேன், வேணும்னா வீட்டில் டோஸ்ட் மிஷின் இருந்தால் டோஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம், கிரில் பண்ணி பண்ணலாம், பிளைனாகவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து வெஜிடபிள் பிளைன் சாண்ட்விச் எப்படி பிளேட்டிங் கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சைடை ட்ரிம் பண்ணிக்கணும், 4 sides நல்லா புஷ் பண்ணி கட் பண்ணணும், அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கு வெளியே வராது. அப்புறம் கிராஸ் 2 slices, தென் ஆஃப்டர் 4 slices. இப்போ கட் பண்ணியாச்சு, இதை ஃபஸ்ட்டு பிளேட்டிங்கில் வச்சிடலாம். பிளைன் வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.